வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய இந்திய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். G20 உச்சி மாநாடு முடிவு. 9 தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. நவம்பரில் மீண்டும் காணொலி வாயிலாக G20 மாநாட்டுக்கு அழைப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 2787 கன அடி தண்ணீர் திறப்பு. ஆதித்யா L1 விண்கல சுற்றுப்பாதை உயர்வு. இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். சந்திரபாபு நாயுடுவுக்கு சிறை. வெடிவெடித்து கேக் வெட்டி கொண்டாடிய மந்திரி ரோஜா. வங்காள விரிகுடா கடலில் 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடியுடன் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் சந்திப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி, கனடாவில் இந்தியர்கள் மீது இனவெறியுடன் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அனுமதிக்கப்படுவதற்கும் கடுமையான ஆட்சேபம் தெரிவித்தார். உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளும்படி பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் G20 மாநாடு வெற்றிகரமாக முடிந்த போதும் பிரான்ஸ், கனடா, தென்கொரியா, பிரேசில், நைஜீரியா, நெதர்லாந்து, துருக்கி மற்றும் ஆப்பிரிக்க யூனியன் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை பிரதமர் மோடி நேற்று ஒரே நாளில் மேற்கொண்டார். முன்னதாக அடுத்த ஆண்டு G20 உச்சி மாநாட்டுக்கு பிரேசில் தலைமை வகிக்க உள்ளதை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவுடன் பிரதமர் மோடி G20 லட்சினியை ஒப்படைத்தார். நவம்பர் மாதத்தில் காணொலி வாயிலாக மீண்டும் G20 மாநாட்டை கூட்டி விவாதிக்கவும் உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு இன்று காலை நீர்வரத்து 3686 கன அடியாக இருந்தது. அணையிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு 1687 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்ளளவான 124.80 அடியில் தற்போது நீர்மட்டம் 98.06 அடியாக உள்ளது. அதேபோல் கபினி அணைக்கு இன்று காலை நீர்வரத்து வினாடிக்கு 4726 கன அடியாக இருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் முழு கொள்வளவு 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 75.82 அடியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் இன்று காலை 2787 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV-C57 ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலம் கடந்த 2 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இது பூமியிலிருந்து 125 நாட்கள் பயணம் செய்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ஸ்ராஞ்சியன் புள்ளி ஒன்றை சென்றடையும். அங்கிருந்து சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் இந்த விண்கலம் ஈடுபடும். அதற்கு முன்னதாக ஆதித்யா L1 விண்கலம் 16 நாட்கள் பூமியை சுற்றி வரும்போது 5 முறை சுற்றுப்பாதையின் அளவு உயர்த்தப்படுகிறது. அந்த வகையில் பூமியின் சுற்றுப்பாதை உயர்த்துவதற்கான முதல்கட்ட பணி கடந்த 3 நடந்தது. அதன்படி சுற்றுப்பாதை பூமியில் இருந்து குறைந்தபட்சம் 245 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 22459 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்தது. தொடர்ந்து அடுத்த 2 கட்டமாக கடந்த 4 அதிகாலை 3 அளவில் மீண்டும் சுற்றுப்பாதை உயர்த்தும் பணி நடந்தது. அதன்படி குறைந்தபட்சம் 282 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 40,225 கிலோமீட்டர் என்ற நீள் சுற்றுப்பாட்ட பாதையில் ஆதித்ய விண்கலம் சுற்றி வந்தது. இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறும்போது, சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலத்துக்கு 2 வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையை உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று 3 முறையாக பெங்களூரு தரை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து புவிவட்ட பாதையிலிருந்து வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி புதிய சுற்றுப்பாதையின் குறைந்தபட்ச உயரம் 296 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 71,767 கிலோமீட்டர் என்ற அளவில் உள்ளது. தொடர்ந்து அடுத்த சுற்றுவட்ட பாதை உயர்த்தும் பணியை வருகிற 15 மதியம் 2 அளவில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மொரிசியஸ் பெங்களூரு ஸ்ரீகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் போர்ட் பிளேயரில் உள்ள இஸ்ரோவின் தரை கட்டுப்பாட்டு நிலையங்களிலிருந்து ஆதித்யா L1 விண்கலத்தை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த விண்கலம் 125 நாட்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு வருகிற 2024 ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 பகுதி அருகே நிலைநிறுத்தப்பட உள்ளது. அங்கிருந்து சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆதித்யா L1 விண்கலம் ஆராய்ச்சி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் கடந்த 2014 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதல் மந்திரியாக இருந்தார். இவரது பதவிக்காலத்தில் திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் நிதியில் ரூபாய் 550 கோடி வரை ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மாநில குற்றப்புலனாய்வு துறை கடந்த சில ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று முன்தினம் சந்திரபாபு நாயுடு அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அதன்பின் நேற்று காலை விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு கோர்ட்டில் சந்திரபாபு நாயுடு ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து சந்திரபாபு நாயுடுவை 14 நீதிமன்ற காவலில் வைக்க விஜயவாடா ஊழல் தடுப்பு கோர்ட் உத்தரவிட்டது. வரும் 22 வரை ராஜமுந்திரி சிறையில்
சந்திரபாயு நாயுடு அடைக்கப்பட உள்ளார். ஜாமீன் கோரி சந்திரபாயு நாயுடு தாக்கல் செய்த மனு கோர்ட்டில் தள்ளுபடியானதால் அவர் சிறை செல்வது உறுதியானது. இந்த நிலையில் சந்திரபாயு நாயுடுவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை ஆந்திர மாநிலத்தின் சுற்றுலாத்துறை மந்திரி ரோஜா கொண்டாடியுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் ரோஜா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். வங்காள விரிகுடா கடலில் இன்று அதிகாலை 1:29 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 4.4 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் கடந்த 2 G20 உச்சிமாநாடு நடந்தது. இதில் 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், பிற நாடுகளின் பிரதிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன. இதில் G20 உறுப்பு நாடுகளின் ஆப்பிரிக்க ஜூனியன் இணைந்துள்ளது என அறிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் உக்ரைன் ரஷ்யா இடையான போர், G20 உறுப்பு நாடுகளிடையே வர்த்தகம் உள்ளிட்டவை பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கான கப்பல் மற்றும் ரயில் இணைப்பு வழித்தடம் விரைவில் தொடங்கப்படும் என்ற ஒரு பெரிய வரலாற்று ஒப்பந்தம் பற்றி இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய ஜூனியன் அறிவித்தன. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி திட்டம் தொடங்கப்பட்டது. மாநாட்டில் அமெரிக்க அதிபர் பைடன், சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் உள்ளிட்டோர் பேசினர். இந்த நிலையில் ராஷ்டிரபதி பவனில் இன்று வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இதில் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமராக முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசீத் அல்லாவுத் கலந்து கொண்டார். அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி மற்றும் பிற மந்திரிகளை இன்று சந்தித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையும் அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.